நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பலரும் எதிர்பார்க்கக்கூடிய என்னுடைய குருஜி டிவி சேனலில் அதிகமான கமெண்ட்களை கொண்ட நாளைய தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை விளக்கப் போகிறேன். உண்மையை சொல்ல போனால் இவருடைய ஜாதகத்தை விளக்கச் சொல்லியும் இவருடைய சமகால அரசியல்வாதியாகிய இன்னொருவர் இன்றைய பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தை விளக்கச் சொல்லியும் தான் என்னுடைய சேனலில் அதிகமான கமெண்ட்கள் வந்திருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு முதல் முதலாக இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள், அவருடைய பிறந்த நாளும் அதுவுமாக நீண்ட காலமாக போடப்படாமல் இருந்த ஒன்று. சமீபத்தில் அழுதே விட்டான் ஐயா என்கின்ற அமைப்பில் ஒரு நேயர், ஐயா எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை போடுங்கள், எனக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல் இருக்கிறது அப்படிங்கிற கமெண்ட்டுகளை கூட நேயர்கள் அனைவரும் அடிக்கடி பார்க்க நேர்ந்தது. ஆகவே இன்றைய பிறந்த நாளும் அதுவுமாக அவருடைய பிறந்த ஜாதகத்தை இன்றைக்கு விளக்கப் போகிறேன். ஆரம்பத்திலேயே இந்த அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்களை விளக்கும் போது ஒரு முத்திரை குத்தப்படுவது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நான் அடிக்கடி சொன்னதை போல நான் அரசியல்வாதி அல்ல, என்னுடைய தளம் அரசியல் அல்ல, நான் ஒரு ஜோதிடன், ஒரு நல்ல ஜாதகங்களின் காதலன் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர அந்த அரசியல்வாதியுடைய அவருடைய ஒரு கொள்கை அமைப்புகளோ அவருடைய கட்சி அமைப்புகளிலோ எனக்கு சர்வ நிச்சயமாக ஆர்வம் இல்லை. ஒவ்வொரு முறையும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் முடிவுகளை நான் சொல்லும்போது என் மீது எப்படியாவது ஒரு முத்திரை குத்தப்படுகிறது, இம்முறையும் ஒரு முத்திரை குத்தப்படும், கவலை இல்லை எனக்கு. அதுலேயும் சொல்லப்போனால் போன முறை இணையதளத்தில் அனைவருமே 2021 ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வரமாட்டார் என 99% ஜோதிடர்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்ற நிலைமையில் நான் எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் 2 முன்னாடி அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். அது மிகப்பெரிய ஒரு வியூஸையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அடுத்த முதல்வர் ஸ்டாலின், அதற்கப்புறம்தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறம்தான் மற்றவர்கள் ஏற்கனவே சொன்ன ப்ரெடிக்ஷனை மாற்றிக்கொண்டு அந்த வீடியோக்களை அளித்த நிகழ்வுகளும் நடந்தது அப்படிங்கிறது உண்மையில தெரியும். இன்னொன்று, 2017 நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கல்லூரி முதல்வர் ஆகக்கூட ஆசை இல்லை. அவர் எப்படி எங்கே தமிழக முதல்வராக ஆகப்போகிறார் என்கின்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கும் அப்படின்னு 2017 நான் மாலை மலரில் எழுதிய கட்டுரைகள், கடைசியில் ஒருவரை வைத்து அவர் இந்த டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் இந்த மாத இறுதியில் கட்சியின் பெயர் அறிவிக்கப்படும் என்று சொன்னதற்கு பிறகு 3 பிறகு நிச்சயமாக ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்ட போதெல்லாம் எங்கள் அலுவலகத்தில் பயங்கரமான மிரட்டல்கள், ரஜினியுடைய ரசிகர்கள் நீ என்ன கடவுளா என்று சொல்லி அதே வீடியோவில் கீழே அப்படியே பொங்கி தவித்த அமைப்புகள் எல்லாம் தெரியும். அந்த நிலைமையில கூட நான் உறுதியாக சொல்லுகிறேன், எனக்கு நல்ல ஜாதகங்கள், நல்ல அமைப்புகள், தனி மனித ஜாதகத்தை வைத்து எதிர்காலத்தை கணிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு குறுகுறு உணர்வுகள்தான் அந்த வீடியோக்கள்லாம் போடுறோமே தவிர அவர் முதல்வராக வருவார் எனக்கென்று சில அரசியல் கருத்துக்கள், தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன என்றாலும் கூட ஒரு சமூக தளத்தில், ஒரு யூடியூப் போன்ற தளத்தில் என்னுடைய பொறுப்பை உணர்ந்த ஜோதிடனாகவே நான் இருக்கிறேன். ஆகவே இந்த வீடியோவிலையும் நிச்சயமாக எனக்கு எதிராக என்னுடைய இதற்கு எதிராக விமர்சனங்கள் வந்துதான் தீரும், ஆனால் இது தவிர்க்க முடியாதது. இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை இப்போது திரையில் பார்க்கப் போகிறீர்கள். அதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இது, ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் ஒரு முக்கிய விழுதாக இருக்கக்கூடியவர் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய தாத்தா, அவருடைய தந்தை, எல்லாருக்கும் நம்ம தமிழினம் அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முதுபெரும் தலைவரின் பேரன். சென்ற அவருடைய அப்பாவை பற்றின வீடியோவில் நேற்றைய அரசனுக்கு பிறந்த நாளைய அரசன் ஆரம்பித்தேன். அதுலேயே வந்து பாதி அமைப்புகள் எல்லாம் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாணவர்கள் அனைவருமே அதை ஒரு திறமையாக அந்த ஜாதகத்தை யூகித்தீர்கள். அதை போலவே இங்கேயும் சில விஷயங்களை ஒரு பூடகமாகவே விளக்கி சொல்லுகிறேன். என்னுடைய நோக்கம் வேத ஜோதிடத்தின் மாண்பை உணர்த்துவது தானே தவிர தனி மனிதர்களுடைய துதியை பாடுவது அல்ல. நான் அடிக்கடி கேட்பேன், ஏன் பிரபலமானவர்கள், அதிகாரமிக்கவர்கள் எல்லோருமே பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார்கள் என்பது கேட்டிருக்கிறேன். இதற்கு முன்னே கேட்கப்படலை. சந்திர அதியோகத்தை இன்றைக்கு சிறப்பாக சொல்லுகிறேன். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள், இவருடைய தந்தையை பற்றி நான் உயர்குடி பிறப்புன்னு சொன்னது கூட விமர்சனத்திற்கு உள்ளானது. அந்த உயர்குடி பிறப்பு என்பது நிச்சயமாக ஒரு பிறப்பின் அடிப்படையில், இனத்தின் ஜாதியின் அடிப்படையில் நான் சொல்லலை. பௌர்ணமியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு நிலையில் உயர்குடி பிறப்பாகவே இருக்கிறார்களே அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன்.
இன்றைக்கு எழுத்தால கூட இன்றைய மத்திய அமைச்சர்கள், நேற்றைய மத்திய அமைச்சர்கள், ஆளுநர்கள் என்ன என்னுடைய கவனத்திற்கு வந்த, என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த அதிகாரம் மிக்கவருடைய நிறைய ஜாதகங்களை எழுத்தாலும் மாலைமலர் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். அந்த ஜோதிடமனு மகாற்புதம் நூல்களிலும் இருக்கு. அவர்கள் எல்லோரும் ஏன் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்பத்தானே உணர ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பக்கத்து மாநிலத்தில் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடியவருடைய ஜாதகம் பார்வைக்கு வந்தது. அவரும் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார். நம்முடைய அண்டை மாநிலம் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், அவரும் மார்கழி திருவாதிரை என்று சொல்லப்படக்கூடிய டிசம்பர் மாதம் பிறந்திருக்கிறார். ஆக இந்த பௌர்ணமி அமைப்பின் தத்துவத்தை எப்பொழுது ஒரு நீண்ட கால அனுபவத்தை, 45 ஆண்டு காலத்திற்கு மேல் அனுபவம் உள்ள ஜோதிடனாகிய நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே இதை கவனித்து வந்ததன் காரணமாகத்தானே இந்த பௌர்ணமி அமைப்புகளை சொல்கிறேன். அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பௌர்ணமியில் மாசி மகத்தில் பிறக்க, இவருடைய தந்தையார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் மாசி பூரம் என்று சொல்லப்படக்கூடிய அதற்கு அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நிலையில பிறந்தவர். ஆக பௌர்ணமியில் பிறப்பவர் இவரும் வந்து இப்போது இவர் திரையிலுடைய ஜாதகம் வந்துவிட்டது. திரையில் இவருடைய ஜாதகம் தெரிகிறது. இவரும் திருக்கார்த்திகை என்று சொல்லப்படக்கூடிய 12 பௌர்ணமிகளில் முதன்மை பௌர்ணமியான திருக்கார்த்திகைக்கு ஒரு நாள் தள்ளி பிறந்தவர். ஜோதிட ரீதியாக 2.5 நாட்கள் பௌர்ணமி இருக்கும் என்பதால் இவரும் பௌர்ணமியில் பிறந்ததாகத்தான் ஜாதக ரீதியாக அர்த்தம். அன்றைக்கு பௌர்ணமி திதி இல்லை. இவர் துதியை திதியில பௌர்ணமி கழித்து ஒரு நாள், 2வது நாள் துதியை திதியில பிறந்தவர், தேய்பிறையில் பிறந்தவர். ஆயினும் மாணவர்களுக்கு நான் அறிவுறுத்துவது, அந்த 2.5 நாட்களும் சந்திரன் அந்த ஒரு ராசிக்குள் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளிலும் அவர் பௌர்ணமியை பிரதிபலிப்பார். இதைத்தான் நான் வேற மாதிரி தேய்பிறை பஞ்சமியிலிருந்து வளர்பிறை பஞ்சமி வரைக்குமான அந்த காலகட்டங்கள் ஒரு ஒளி மிகுந்த காலகட்டமாக இருக்கும், அதில் பிறந்தவர்கள் கவனிக்கத்தக்கவர்கள்னு சொல்லுவேன். ராகுல் காந்தி ஐயா பார்த்தீங்கன்னா அவரும் மூல நட்சத்திரம், ஆணி மூலத்தில் பிறந்தவர். ஆண் மூலம் அரசாலும் என்கின்ற வார்த்தை இருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொருவரும் ஒரு அரசு அமைப்புகளில் அனுபவிக்க பிறந்தவர்கள், அதிகாரத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அனைவருமே பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்திலும் நான் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் அங்கே பதிவு செய்கிறேன். வெகு காலமாகவே ஜோதிடம் எப்படி ஆயிப்போச்சுன்னா உச்சம் நீச்சம் அப்படி இப்படின்றதுலே போய்கிட்டு இருந்தது தான். இப்போது தான் தமிழகத்து ஜோதிடர்கள் மெதுமெதுவாக என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படையில் தான் முழுமையாக பலன்கள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து மிக தெளிவாக இப்போ ஓரளவுக்கு ஜோதிடம் தன்னுடைய மாண்பை அப்படியே அதிகரித்து கொண்டு வருகிறது என்றே சொல்லிவிடலாம். சரி, இங்கே ஜோதிட ரீதியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள சிறப்புகளை பார்ப்போம். நாம் எல்லோரும் சாதாரண மனிதராக இருக்க இவர் மட்டும் எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாரமுள்ள மனிதராக இருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் ஜோதிட ரீதியாக மட்டுமே என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இது ஜோதிடர்களுக்கானது தான், பொதுமக்களுக்கானதோ இல்லை. ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, ஜோதிடத்தில் உள்ளவர்களுக்கான ஒரு பதிலாக இவருடைய ஜாதகம் அமையும். இன்னொன்று, தந்தையை மிஞ்சப் போகின்றவர், தாத்தாவை மிஞ்சப் போகின்றவர். பெருமைக்காக சொல்லவில்லை. தமிழகத்தின் எதிர்காலத்தில் மிக உயர்நிலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவருடைய வயது அந்த மாதிரியான வயது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தொழில், நம்ம குடும்பத்திலேயே தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை, ஒரு வியாபாரத்தை, ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பார். அதை தந்தை ஒரு சீராக்கி இருப்பார். அதற்கடுத்து 3வது தலைமுறை அதை முழுமையாக அனுபவிக்கும் இல்லையா. அந்த நிலை இங்கே இந்த கொடுத்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 27/11/1977 சென்னையில் பிறந்திருக்கிறார். இவருடைய பிறந்த நேரம் எனக்கு, உண்மையான பிறந்த நேரம் எனக்கு தெரியும். ஆயினும் இவர் அந்த லக்னத்தில் பிறந்தார், இந்த லக்னத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அண்ணாதரேஷ்ட ஜாதகங்கள் இதில் இருக்கு, இணையத்தில் இருக்கு. இவர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய உண்மையான பிறந்த நேரம் எனக்கு தெரியும். ஆனால் விஐபிங்களுடைய உண்மையான பிறந்த நேரத்தை வெளியே சொல்றதுக்கு அவர்களுக்கும் தயக்கம் இருக்கிறது. ஜோதிட நம்பிக்கை உண்மையிலே உங்கள் அப்பாவுக்கு தாத்தாக்கெல்லாம் ஜோதிட நம்பிக்கையே கிடையாது. இவருடைய முதுபெரும் தலைவர் கலைஞரவருடைய ஜாதகத்தை 3 வாரங்கள் சிறப்பித்து எழுதினேன். 3 வாரங்களும் அவர் படித்து விட்டு ஒரு சிறிய புன்னகையை அவர் செஞ்சதே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஜோசியம் அவர் வந்தாயா கொஞ்சம் ஒரு மாதிரி எழுதியிருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னது எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு. ஏனென்றால் கலைஞர் அவர்கள் முழுமையாக ஜோதிடம் அறிந்தவர், ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் சகலத்தையும் கற்றுணர்ந்த அறிவாளி என்பதைப் போல முழுமையான ஒரு ஜோதிடத்தையும் அறிந்தவர். அதே மாதிரியே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் ஜோதிடத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள். 2 மாபெரும் ஆளுமைகளும் ஜோதிடம், அந்த ஜோதிடத்தில் உள்ள தேவையற்றவை தேவையானவையை உணர்ந்தவர்களாகவே இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய தாத்தாவுடைய ஜாதகத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸ்பைரல் காலக்சி போல ஒரு கிரகம் எந்த கிரகத்தையும் சாராமல், அவருடைய தாத்தாவுடைய ஜாதகம் ஒரு பேரரசின் ஜாதகம்,
ஒரு பேரரசன் வழிவந்த ஒரு சோழகுலம்னு கூட சொல்லிடலாம். ஒரு 300 வருஷம் சோழகுலம் தழைத்திருந்ததற்கு காரணம் அங்கே ஒரு முதுபெரும் சோழன் இருந்ததைப் போல இதற்கடுத்து இவர்களுடைய அதிகாரம் தழைத்திருப்பதற்கு காரணமான அந்த முதுபெரும் தலைவரான கலைஞருடைய ஜாதகத்துல ஸ்பைரல் கேலக்சி போல கிரகங்கள் அப்படியே வலிமையாக பரவலாக அமர்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பு இப்போது இந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தில் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போது உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் கும்ப லக்னம், 2 லக்னம் கும்ப லக்னம் அம்சத்தையும் சொல்லிடுறேன், அதுலேயே நீங்கள் ஓரளவுக்கு சில விஷயங்களை கெஸ் பண்ணிடலாம். கும்ப லக்னம், 2 கேது, 4 சந்திரன் உச்சம், 5 குரு, 6 செவ்வாய், 7 லக்னாதிபதி சனி, 8 ராகு, 9 சுக்கிரன், 10 சூரியன், 11 புதன். பிறக்கும் பொழுது இவருடைய தசை இருப்பு செவ்வாய் தசையில் 4 வருடம் 1 மாதம் 22 நாட்கள் மிச்சம் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது அவருக்கு சனி தசையில் சுக்கரபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சனி தசையில் சுக்கரபுக்தி 10/11/2022 10/1/2026 வரைக்கும், அதனையடுத்து சனி தசையில் சூரியபுக்தி நடக்கும். சரி, இந்த ஜாதகத்தின் மாண்பு சிறப்பு என்ன? எத்தனையோ பேர் விளக்கியிருப்பீங்க, என்னுடைய மாணவர்களே 1-2 பேர் போட்டுட்டு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. வீடியோ பார்க்கறதுக்கு தான் நேரம் இல்லை. இருந்தாலும் எல்லாரும் என்னுடைய ஒரு ஜோதிட எதிர்பார்ப்பு அப்படிங்கறது என்னுடைய எதிர்பார்ப்பாக மாறிவிட்டதுனால இவருடைய ஜாதகத்தை இன்றைக்கு விளக்கித்தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் கட்டாயத்திற்கு வந்து விட்டேன் அப்படிங்கறதான் உண்மை. நான் பார்த்த மிகச்சிறந்த மார்க்கமா ஜாதகங்கள்ல உதயநிதி ஜாதகம், ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் மிக எக்ஸலண்ட். நான் சொன்ன மாதிரி ஜாதக காதலன் தானே தவிர அந்த ஜாதகரின் காதலனாக நான் என்றைக்குமே மாற மாட்டேன். ஒரு மிகச்சிறந்த ஜாதகத்தை பார்க்கும்போது, ஒரு அறிவாளியான குழந்தையை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம் ஒரு இது பொங்குமோ அது மாதிரி தான் நல்ல ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்து விடுகிறது. இது லைவ்ல கூட நீங்க நல்லா பார்த்துருவீங்க. ஒரு பௌர்ணமி யோக ஜாதகம், ஒரு அப்பழுக்கற்ற பங்கமற்ற ஜாதகங்களை பார்க்கும்போது ஒரு ப்ரெடிக்ஷனை கொஞ்சம் நல்லா சந்தோஷமா சொல்லுவேன் இல்லையா? ஏன்னா நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள். உலகம், அதாவது மனிதர்கள் நன்மையாக இருப்பதற்கே படைக்கப்பட்டவர்கள், நல்லவர்களாக இருப்பதற்கே படைக்கப்பட்டவர்கள், எதையும் நேர்மையாக அனுபவிக்க படைக்கப்பட்டவர்கள் என்பதில் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே நல்ல ஜாதகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாக உணர்வு ஏற்படுவதைப் போலவே உதயநிதி ஜாதகத்தை விளக்கும் போதும் எனக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது. இந்த ஜாதகர் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்க நான் அடிக்கடி சொல்வதைப் போல ராசி லக்னம் சுபத்துவமாகி ஒரு நல்ல ஜாதகத்தில் குரு லக்னத்தை ராசியை லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பார் என்பதற்கெனங்க குரு இங்கே லக்னாதிபதியை பார்த்து கொண்டிருக்கிறார், லக்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். லக்னாதிபதி 7 திக்பலமாகி பகை வீட்டில் இருந்தாலும் கூட வீடு கொடுத்தவன் திக்பலமாகி சுபத்துவம் அடைந்திருக்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய வீடு கொடுத்தவனுடைய வலுவால் லக்னாதிபதியும் நன்றாக இருக்கிறார். தனித்தனியா பார்க்க போனவா திரையில தெரிகிற ஜாதகத்தை பாருங்க. முதல்ல அம்சத்தையும் வேணாலும் போட்டுடுறேன். நவாம்சம், நவாம்சத்தில் மிதுன லக்னம், மிதுனத்தில் சுக்கிரன் சனி ராகு, கன்னியில் சந்திரன், துலாத்தில் சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் கேது, மகரத்தில் குரு, மேஷத்தில் புதன். இது நவாம்சம். இப்போது மீண்டும் ராசி கட்டம் தரையில் வருகிறது. இந்த ஜாதகத்தில் உள்ள சிறப்புகள் என்ன ஐயா உங்க பாணியில சொல்லுங்களேன். சரி, முதல்ல சூரியன் திக்பலமும் சுபத்துவமும் அடைந்திருக்கிறார். ஒரு அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய ஒருவனுக்கு சூரியன் வலுத்திருக்கணும், சிம்மம் வலுத்திருக்கணும்னு சொல்லுவேன். ஐயா இங்க சிம்மத்தில் சனி இருக்கே, சிம்மத்தில் சனி இல்லை என்றால், சனி இல்லை என்றால் உதயநிதி அவர்கள் பிரதமர் ஆகுவார். அதான் உண்மை, ஜோதிட ரீதியா, மற்ற எந்த நோக்கத்திலையும் நான் சொல்லலை. ஒரு முறை கலைஞர் அவர்களை கேட்டபோது, ஒரு வட இந்திய அரசியலில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்களே பிரதமர் பதவிக்கு மூப்பனார் ஐயா அவர்களையே அல்லது கலைஞர் அவர்களை பிரதமர் ஆக்கலாம் என்கின்ற ஒரு அமைப்பு வரும்போது கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வட இந்தியாவில் மிக பிரபலம், என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு தன்னை பற்றி தன முழுக்க தெரிந்திருந்தால் தான் தன் தொண்டனுடைய நாடி துடிப்பை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அன்றைக்கு 2 வரியில் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். ஏன்னா கலைஞர் அவருடைய ஜாதகத்துல சிம்மத்தில் ராகு, கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்துல சிம்மத்தில் ராகு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த பேரரசன் நிச்சயமாக இந்திய பிரதமராக ஆகியிருப்பார். ஆனால் இந்திய பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்தபோது கூட அவர் தட்டி கழித்தவர். அவர் எனக்கு அது தேவையில்லை, என்னுடைய வட்டம் இதுவாக இருக்கும் அப்படின்னு தான். இங்கே அடிக்கடி சொல்லுகிறீர்களே, சிம்மமும் சுபத்துவமாக சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒரு நிலையில இப்படி இருந்தா தான் அவர் முதல்வராக முடியும் எம்எல்ஏ ஆக முடியும் சொல்லும் போது, இப்போது மந்திரியாக இருக்கிறாரே, சிம்மத்தில் சனி இருக்க பிறந்த உதயநிதி எப்படி மந்திரியாகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் பதில். 3 சுபத்துவமாக அமைந்திருக்கின்ற நிலைகளில் அவர் மிக உயரத்தை தொடுவார். தமிழ்நாடு முதல்வர் பதவி என்பது உயரமான பதவிதானே தவிர மிக உயரமான பதவி அல்ல.
நம்முடைய இந்திய அரசியலின் மிக உயரமான பதவி என்பது இந்திய பிரதமர், இந்திய ஜனாதிபதி போன்ற ஒரு மிக உயர்நிலை இந்தியா முழுவதுக்குமான பதவிகள் தான். இங்கே சிம்மத்தில் சனி இருப்பது அதனை ஈடுகட்டுவது சூரியனின் திக்பலம் மற்றும் சூரியனின் சுபத்துவம். சூரியனின் திக்பலம், சூரியனின் சுபத்துவம். சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் இங்கே நீச்சமாக இருக்கிறார். ஆயினும் ஒரு நிலையில நீச்சன் என்ற ராசிநாதன் என்கின்ற அமைப்பை நான் தசாநாதனுக்கு மட்டுமே எடுப்பேன், தசைக்கு மட்டுமே எடுப்பேன் என்பது உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா தனியா 9 கிரகங்களையும் வரிசையாக சொல்லுகிறேன். உதயநிதியின் ஜாதகத்தில் ஏன் இந்த ஜாதகங்கள் இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கின்றன? எல்லாம் அவருக்கு அப்படியே ராஜபாட்டை போட்டு அவருக்கு தரப்படுகிறது. அவருடைய பிறப்பின் ரகசியம் ஜோதிட ரீதியாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் கும்ப லக்னத்தில் பிறந்து சூரியன் இங்கே திக்பலமும் சுபத்துவத்தையும் அடைந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய மதிய நேரத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஒளி உச்ச நிலையில் சூரியன் இருக்கும் பொழுது அவர் அங்கே பிறந்திருக்கிறார். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்ச நிலையில் திக்பலமாக இருக்கிறார். சூரிய சந்திரர்கள் இருவரும் திக்பலம். இந்த திக்பலம் என்பதே என்னுடைய வருகைக்கு, என்னுடைய வீடியோக்களுக்கு, என்னுடைய கட்டுரைகளுக்கு பிறகுதான் வேத ஜோதிடத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது என்பது ஒரு வருத்தமான நிகழ்வு. உச்சம் ஆட்சியில் மட்டுமே அனைத்தும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த, பலன் சொல்லிக் கொண்டிருந்த ஜோதிட உலகம் நம்முடைய காணொலிகளை பார்த்ததற்கு பிறகுதான் இந்த அமைப்புல ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுடைய மனதை தொட்டு நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சந்திரன் திக்பலமாக இருக்கிறார், உச்சநிலையில் இருக்கிறார், ஏதாவது பலவீனம் இருக்கிறதா? சனியின் பார்வை பலவீனம் தான். ஆயினும் அந்த பலவீனத்தை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு 12 பௌர்ணமிகளில் முதன்மை பௌர்ணமியான திருக்கார்த்திகை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறார் இவர். ஆகவே திக்பலம் அந்த அமைந்த அதனை அடுத்து சுபத்துவம் என்கின்றது சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல விதமான இரண்டு மூல ஒளி கிரகங்களும் வலுத்திருக்கிறார்கள். ஆகவே இளமையிலேயே மந்திரி என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது உதயநிதி அவர்களுக்கு வந்துவிட்டது. அதனை அடுத்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சம்தான். ஆனால் செவ்வாய் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த ஜாதகத்திற்கு எதிர்கிரகம். இந்த ஜாதகத்திற்கு எதிர்கிரகமான செவ்வாய் அப்பழுக்கற்ற தன்மையில் ராகு சனியோடு சேராமல், ராகு சனியோடு சேராமல் ஆறாம் இடத்தில் பாவர்கள் மறைந்தால் நல்லது என்கின்ற நிலைமையில் உச்சனுடைய வீட்டில் நீச்சபங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது பதவியை கொடுக்கக்கூடிய 10 அதிபதியாகிய செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அமைப்பில் இங்கே உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஆக 10 அதிபதியாகிய செவ்வாய் இங்கே பங்கமற்று பழுதற்று இருப்பது மிகப்பெரிய ராஜயோகம். அதனை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கடுத்து ராகு, ராகு கேதுக்கள் இருவருமே பலவீனம். எப்பொழுதெல்லாம் ராகு கேதுக்களுடைய புக்திகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உதயநிதி அவர்களுக்கு சற்று ஒரு சாதகமற்ற பலன்கள் நடக்கும் என்பது அவர், அவருக்கு இப்போது 46 வயசு ஆயிடுச்சு. 2013 அவர் 2016 வரை, கிட்டத்தட்ட 2012 2016 வரைக்கும் அவர் நல்லா இல்லைன்றது அவருடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகள், அவருடைய திரைப்பட அமைப்புகள் எல்லாத்துலேயும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எப்பொழுதெல்லாம் ராகு புக்தி வருகிறதோ நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா யோகசாலிகளுக்கு இளம் வயசுலேயே அவயோகத்திர கிரகங்கள் முடிஞ்சிரும்னு. 22 வயசு வரைக்கும் அவருக்கு ராகதசை, 22 வயசு வரைக்கும் அவருடைய ராகதசையில் இவர் என்ன செய்த, பிகாம் படிச்சிருக்கிறார், நம்முடைய பிகாம் படிச்சிருக்கிறார். என்ன, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு கிரகம் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும்னு சொல்கிறேன் இல்லையா. புதன் தான் அதிக சுபத்துவம். குருவின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய புதன் அதிக சுபத்துவ அமைப்பில், பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறனால இவர் அங்கே புதனுக்கான திரைப்படத்துறை, அதாவது சுக்கரன் நடிப்பை குறிப்பவர் அல்ல, புதன் தான் நடிப்பை குறிப்பவர். ஆகவே புதனுக்குரிய நடிப்பு துறையில் இவர் இருந்தார் என்பதுதான் உண்மை. ஆகவே ராகுக்கேதுக்கள் இவருக்கு 2-8 இடங்களில் பலவீன அமைப்புகளில் இருக்கிறார்கள். ராகுக்கேதுக்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் சற்று பலமாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட 2-8 இடங்களில் ராகுக்கேதுக்கள் பலவீனம் என்பதால் ராகு புக்திகள், ராகுக்கேது புக்திகள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுது வயதிற்கு ஏற்றார் போல சாதகமற்ற தன்மைகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. ஆகவே ராகுக்கேதுக்கள் இங்கே பலவீனம் ஜோதிட ரீதியாக. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம். ஒரு இயற்கை சுவர்கள் கோணத்தில் இருக்க வேண்டும், பாவர்கள் கேந்திரத்தில் இருக்க வேண்டும்னு சொல்லுவேன். இங்கே பாருங்க உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் இயற்கை சுவரான குரு 5 இடத்தில் இருக்க, இன்னொரு இயற்கை சுவரான சுக்கிரன் 9 இடத்தில் இருக்கிறார். ராஜயோகம்னா இதுதானே, கோடியில் ஒருவர் தானே நம்மை ஆள பிறக்கிறார். நம்ம எல்லாருமே இல்லையே, கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட பணத்தால் தானே கோடீஸ்வரனாக இருக்கிறோம். 1000 கோடீஸ்வரர்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒருவர் தானே முதல் மந்திரியாக வருகிறார். அந்த 1000 கோடீஸ்வரரும் அந்த முதல் மந்திரிக்கு நாம் அடக்கமாகத்தானே இருக்கிறோம். ஆக ஒரு அரச யோக ஜாதகத்தில் நாம் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் பங்கமற்று இருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க மற்றொரு ஒரு உயர்நிலை ஜாதகம் உதயநிதி அவர்களுடைய ஜாதகம்.
ஆக அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கோணத்தில் ஆட்சின்றத சொல்லிட்டேன். சனியும் லக்னாதிபதி சனியும் இங்கே சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட சூரியன் சுபத்துவ சூரியனாகி இந்த அமைப்பின் அடிப்படையில் அவரும் திக்பலமாக இருக்கிறார். ஆக பாருங்க, திக்பல கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் உன்னத ஒரு அமைப்பில் இருக்கின்றன. மூன்று கேந்திரங்களும் வலுத்திருக்கிறது. 4, 7, 10 ஆகிய மூன்று கேந்திரங்கள் வலுத்திருக்க, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய கோணங்கள் குரு சுக்கிரனால் வலுத்திருக்க, என்ன ஒரு ராஜயோக ஜாதகம்! சரியா 22 வயசுல அவருக்கு இது முடிஞ்சு போச்சு, ராகதசம் முடிஞ்சு போச்சு. 22 வயசு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்காரு. அவரை பத்தி 22 வயசு வரைக்கும் நம்ம வெளியிலே தெரியல. அவருடைய தந்தையாவது மிக இளம் வயதிலேயே உள்ள வந்துட்டார். உள்ள வந்துட்டு இளைஞரணி என்ற பொறுப்பை சுமந்து படிப்படியாக அரசியலுக்கு வந்தவர். ஆனால் 22 வயது வரைக்கும் மர்மமான ஒரு இருளுக்குள் இருந்த வாழ்க்கை தான் உதயநிதி ஐயா அவருடைய வாழ்க்கை. சோசியல் மீடியாக்குள்ளயோ, சோசியல் மீடியாக்கள் அப்ப இல்லை, ஒரு இந்த அமைப்புல ஒரு ஊடகங்கள்ல கூட அவர் வரல. ஏன்னா அவருடைய ராகுதசை, அவருக்கு வரக்கூடாத ராகுதசை 22 வயதுலேயே முடிந்து விட்டது. அதனையடுத்து குருதசை 38 வயது வரைக்கும், இந்த 38 வயதுலேயும் கூட 2013ல இருந்து 2016 வரைக்குமே அவர் நன்றாக இருந்திருக்க மாட்டார். ஜோதிட ரீதியாக அது ஒரு அமைப்பு அந்த ராகுனால. 2016 மற்றும் 2017 நினைக்கிறேன், எப்போ ஆரம்பிச்சது சனிதசை? 2016 ஆரம்பிச்சதுலேயே சனிதசை ஜனவரி 16 2016 ஆரம்பிக்குது. அதிலிருந்து அவருக்கு அரசியல் ஆர்வங்கள். 2018ல என்னமோ அரசியலுக்கு வந்தார் நினைக்கிறேன். 2018ல அரசியலுக்கு வந்து இன்றைக்கு 2021 மந்திரியாகி விட்டார். எம்எல்ஏவும் ஆகி அதற்கு அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு மந்திரி ஆயிட்டார். இவர் மந்திரியானது 2022 டிசம்பர் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா சனிதசையில சுக்கரபக்தி, இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சனிதசை சுக்கரபக்தி ஆரம்பித்த 40 நாட்கள்ல லக்னாதிபதியின் தசையில் யோகாதிபதியின் புக்தியில் இப்போது இவர் மந்திரி அமைப்புகள்ல இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்ற இருவரில் ஒருவராக இவர் இருப்பார். இன்னொருவர் யார் என்பதுதான் ரொம்ப பெரிய கேள்வி, மில்லியன் டாலர் கேள்வின்னு சொல்றோம் இல்லையா. கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஒரு பௌர்ணமி யோக ஜாதகம். இவருடைய அப்பா பௌர்ணமி, இவருடைய தாத்தா சிவராஜ யோகம் என்கின்ற அமைப்பு. சமீபத்தில் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான தலைவியாக இருந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய ஜாதகம். மாசி மகம் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்நிலை பௌர்ணமி. ஆக அவருடைய, சரி அதை விடங்க, இப்ப இவருக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகத்தை போட்டமே, அவரும் பங்குனி உத்தரம் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த நாள் அஸ்த நட்சத்திரத்துல பங்குனி உத்தரத்திற்கு அடுத்த நாள் லக்னாதிபதி உச்சம் அப்படி இப்படின்னு மிகச்சிறப்பான வியூஸ், அதுவே கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு பாருங்க. தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகத்துல கூட அந்த பௌர்ணமி யோகம் தெல்ல தெளிவாக இருக்கிறதே. ஆகவே இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரையும் உயர்குடிகள் என்று நான் சொல்வதற்கான காரணமே இன்னொன்னு, இவங்கெல்லாம் சிசேரியன்ல பிறக்கல, திட்டமிட்டு பிறக்க வைக்கப்படவில்லை. இவர்கள் குடும்பங்களில் ஜோதிட நம்பிக்கையும் கிடையாது. இந்த நேரத்தில் தான் பிறக்கணும், நம்ம தான் வந்து பௌர்ணமியில் பிறக்கணும், அதில் பிறக்கணும், இதில் பிறக்கணும், இந்த நட்சத்திரத்தில் பிறக்கணும், அதில் சிசேரன் பண்ணணும்னு நினைக்கிறோம். இவர்களுக்கு ஜோதிட நம்பிக்கையும் கிடையாது. திட்டமிட்ட உதயநிதி அவர்கள் பிறக்க வைக்கப்படவில்லை, எடப்பாடியாவே அப்படி தான் சொல்லுவேணாம். ஆக என்னுடைய நோக்கம், என்னுடைய இந்த ஸ்தாபிக்க இந்த இப்போ சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இயல்பாகவே அதிகாரத்தில் உள்ளவர்களை பரம்பொருள் அந்த நேரத்தில் பிறப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அது மாதிரியான ஒரு பிறப்பிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் பிறந்தவர் உதயநிதி அவர்கள். இதை வந்து ஜோதிட ரீதியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போறோம். சரி, இது அடுத்து இவருடைய கும்ப லக்னம் அப்படிங்கிறதுனால இவருடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமானவர், பக்குவப்பட்டவர். 46 வயது தான் ஆகிறது, அப்படி ஒன்றும் பெரிய துடிப்பு இருக்காது. மிகவும் ஆழமான ஒரு சிந்தனையாளர், மிகுந்த பக்குவமானவர். இவருடைய குடும்ப உறுப்பினரே ஒரு தடவை ஒரு செயலை சொன்னாங்க, நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன். அந்த மாதிரி ஒரு நிலையில ஒருவருக்கு இப்படிப்பட்டது நடந்து விட்டது அப்படின்ற போது கூட மிகப்பெரிய அவசரத்தையோ ஒரு துள்ளலையோ காட்டாமல் அப்படியா என்று சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் அப்படிப்பட்ட நடந்த செயலுக்கு என்ன தீர்வு என்பதை ஆழமாக யோசித்து செய்தவர் 25 வயசுல. ஆக கும்பம் எப்போதும் நிதானமாகத்தான் இருக்கும். ஊர் கூடி தேர் மெதுவாகத்தான் நகரும், ஆனால் நிலைக்கு வரும்னு சொல்லுவாங்க. தேர் மெதுவாக தான் போகும், ஆனால் அது எந்த நிலைக்கு திரும்ப வேண்டுமோ அந்த நிலைக்கு திரும்பும் என்பதற்கு ஆதாரமாக கும்ப லக்னமாக இருந்தாலும், லக்னம் சுபத்துவமாகி லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து எல்லா கிரகங்களும் ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஸ்பைரல் காலக்சி போல ஒன்றை ஒன்று கெடுத்துக்கொள்ளாத ஒரு உதாரண ஜாதகத்திற்கு மாணவர்களுக்கு இந்த ஜாதகத்தை நான் ஒரு அடையாளமாக காட்டுகிறேன். ஒரு சமீபத்தில் கூட அவருடைய ஒரு பேச்சு வந்து ஒரு விமர்சனத்திற்கு உண்டாக்கியது, ஆனால் அவர் அதை பொறுப்புணர்வோடு தான் பேசினார். அன்றைய அரசியல் சூழலின் காரணமாக அவர் சனாதனத்தை பேசியது வந்து மாற்று கருத்தாக வேறு விதமாக திரிக்கப்பட்டதே தவிர, அவர் அங்கே பொறுப்பை மறந்து எந்த இடத்துலையும் பேசவில்லை அப்படின்றது நம்மை போன்ற நடுநிலையாளர்களுக்கு உண்மையிலேயே தெரியும். ஏனென்றால் சனாதன தர்மம் என்பது தீண்டாமையின் அடையாளமாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது, அதுதான் உண்மையும் கூட.
ஆனால் வட மாநிலங்களில் அவருடைய பேச்சு வேறு மாதிரியாக திரிக்கப்பட்டது. சனாதன தர்மம் என்பது இந்து மதத்தை மட்டுமே சுட்டி காட்டுவதாக. ஆனால் மேடையில் அவர் பேசிய பேச்சு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை தீண்டாமையாக கூடிய சனாதன ஒழிப்பை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாநாடு நடத்தப்பட்டதுன்றது நம்மை போன்ற நடுநிலைவாதிகள் எல்லாருமே உணர்ந்ததுனாலதான் இங்கே அதை பத்தின ஒரு பெரிய பரபரப்புகளே இல்லை. அதுபோலவே எதை பேசினாலும் இரண்டில் ராகு இருந்தால் வேண்டுமானால் பேச்சுகள் தடுமாறலாம். இரண்டில் அங்கே கேது இருக்கக்கூடிய அமைப்பில், இரண்டாம் இடம் குருவாக இருக்கக்கூடிய அமைப்பில் அவருடைய பேச்சுகள் பொறுப்பாக இருக்கும். சரி, என்ன நடக்கும் 2026ல? என்ன, இவர் முதல்வர் ஆவாரா? உள்ளங்கை நெல்லிக்கனி தமிழகத்தின் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி வந்து ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு ஜெயலலிதா, கலைஞர் எம்ஜிஆர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளின் முன்னால அந்த காலச்சக்கரம் தமிழகத்திற்குள் சுழன்று கொண்டிருந்ததோ, அதை போலவே இருவரில் ஒருவராக உதயநிதி அவர்கள் இருப்பார்கள். எப்போது முதல்வராவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கிறது, அதனால அந்த கேள்விக்கு நான் வர விரும்பல. இவர் எப்போது முதல்வர் ஆவார்? சனிதசை சூரிய பக்தி 2026ல் வரப்போகுது. சனிதசை சூரிய பக்தி 2026ல் வரப்போகுது. எப்போது முதல்வர் ஆவார் அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால் இன்னொன்று இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கேள்விக்குள்ள வரப்போறது இல்லை. இவர் தமிழகத்தை மிக நீண்ட காலம் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார் என்பது தெள்ள தெளிவான ஒன்று. எத்தனையோ வீடியோ சேனல்ல சொல்லிட்டேன், எத்தனையோ அமைப்புகளில் பேசியிருக்கிறேன். 2016ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுற்ற போது நான் கொடுத்த ஒரு பேட்டியில கூட 2021 ஜூன் மாதம், மே மாதமோ ஜூன் மாதமோ மு க ஸ்டாலின் அவர்கள் தாங்க சிஎம், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டுதான் இருக்கிறேன். அவருடைய அந்த சனிதசை சூரிய பக்தின்றதை சொன்னேன். மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருடைய சனிதசை சூரிய பக்தியில தான் முதல்வர் ஆனார்கள் 2021 மே அல்லது ஜூன்னு நினைக்கிறேன். இதை நான் எத்தனையோ யூடியூப் சேனல்களையும் வெளியிலையும் சொல்லியிருக்கிறேன். ஆக இவர் எப்போது சிஎம் ஆவார்ன்றது வந்து தேவையில்லாத கேள்வி. சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா? தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பதவிக்கு நம்ம இதை வெளிப்படையாக சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. இவர் கண்டிப்பாக சிஎம் ஆவார்ன்றது ஒரு தெள்ள தெளிவாக ஜோதிட குழந்தைக்கு கூட தெரியும், ஜோதிட குழந்தைக்கு கூட தெரியும். ஆகவே ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடிய, அடுத்தடுத்து பாருங்களேன், புதன் தசை வர ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும். ஐயா, சாதகத்தையே சொல்லிட்டேன், சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இருக்குதா? அந்த பீரியடு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிதசை ராகுபக்தி. ராகு எப்போ வந்தாலும் இவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு இந்த காலங்கள் தான் இருக்கும். 2031 2035 வரைக்குமே கொஞ்சம் ஒரு சாதகமற்ற காலமாக அந்த நேரத்தில் செவ்வாய் ராகு வரும். இந்த செவ்வாயில் செவ்வாய் புக்திகள் வரும் பொழுதெல்லாம் இவருக்கு ஏதேனும் ஒரு பின்னடைவு, ராகுவில் அந்த நேரத்தில் ஒரு கிணற்றில் போட்ட கல்லாக சாதகமற்ற தன்மைகள். இன்னொன்று, உங்களுக்கும் எனக்கும் தான் வந்து கஷ்ட நஷ்டங்கள் ஒரு மிகப்பெரிய, இது போன்ற ஒரு சுபத்துவ ஜாதகங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஜெயலலிதா கலைஞர் அவருடைய எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், எறும்பு கடித்தார் போல தான் இருக்கும். இதெல்லாம் கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜாதகங்கள். ஒரு நேர்மையான விதத்தில் பலன் சொல்லணும்னா எல்லாருக்கும் வலிக்கும், அடித்தால் எல்லாருக்கும் வலிக்கும், ஆனால் அடியை தாங்குகின்ற உடல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுல தானே பிரச்சனைகள் இருக்குது, அதில் தானே சில விஷயங்கள் இருக்குது. மிகப்பெரிய அளவில் ஒரு அதிகார அமைப்பு இருக்கு. இது மாதிரி இப்போ பௌர்ணமி ஜாதகம், இப்போ நான் சொன்ன மாதிரி பக்கத்து மாநிலத்தைச் சேர்ந்தவருடைய ஜாதகம் பார்வைக்கு வந்தபோது என்ன ஏரியாமலே சிறப்பு வந்து விட்டது. அவர் மார்கழி திருவாதிரையில் டிசம்பர் மாத பௌர்ணமியில் பிறந்தவர். அப்போ ஒவ்வொன்றையும் என்னுடைய சுபத்துவ கோட்பாட்டை நிரூபிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதகமாகவே இப்பொழுது உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துடலாம். அடுத்தடுத்து அவருக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் புதன் தசை அவர் அமோகமாக வைக்கும். 2035ஆம் ஆண்டிலிருந்து 2050ஆம் ஆண்டு வரைக்குமான 2035ஆம் ஆண்டிலிருந்து 2050ஆம் ஆண்டு வரைக்குமான ஒரு 15 ஆண்டு காலம் இவருடைய தாத்தாவை விட, இவருடைய தந்தையை விட இவர் ஒரு மிகப்பெரிய உயர்நிலையில் இந்திய அரசியலின் அச்சாணியாக அவருடைய புதன் தசையில் இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய காலகட்டமாக இருக்கும். ஏனென்றால் வயது இப்போதான் இவருக்கு 46 வயசாகுது. இந்த 46 வயதுலேருந்து 50-55 வயசுக்கு பிறகு வரக்கூடிய 2030-35ஆம் வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய உயர்நிலையில், ஏனென்றால் மிகவும் பக்குவமானவர், மிகவும் நிதானமானவர், பொறுப்புணர்வு கொண்டவர், யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார், நம்பியவர்களை கைவிட்டு விட மாட்டார், யாரையும் அருகில் வைத்துக் கொள்வதற்கும் தயங்குபவர், எண்ணி எண்ணி செயலாற்றுபவர், எண்ணி எண்ணி பேசுபவர். இதெல்லாம் என்ன கும்பலக்கணத்துடைய குணம், சுபத்துவ பாபத்துவ இரண்டும் கலந்த கும்பலக்கணத்துடைய குணம். குருவின் பார்வை லக்னாதிபதியின் பார்வை, லக்னாதிபதியின் பார்வை லக்னத்தை வலுப்பெற செய்ய லக்னத்தை சுபத்துவப்படுத்துவது குருவின் பார்வை. ஆக இத்தனை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புணர்வு குணங்களும் ஒருங்கே பிறப்பிலேயே அமையப்பெற்ற ஒரு நல்ல ஜாதகம். சரி, அதுக்கு இயல்பா என்ன பாருங்க, இவர் ஒண்ணுமே செய்யல. இவருக்கான ஒரு தூண் அஸ்திவாரம் இவருடைய தாத்தாவால் போடப்பட்டது.
இவருக்கென்று தெரியாமலேயே தாத்தாவாலும் அப்பாவாலும் போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இன்றைக்கு கட்சி அவரை ஏற்றுக்கொண்டது, முழு மனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கே வாரிசு அரசியல்னா சொல்றதுக்கு இங்கே ஒண்ணுமே இல்லை. சொல்றவங்க எல்லாருமே வாரிசு அரசியலா தான் இருக்கிறாங்க. சொல்றவங்க எல்லாருமே இன்றைக்கு அரசியல் அப்படித்தான் இருக்கிறது. அரசியலும் ஒரு ஒரு நிர்வாக அமைப்புன்னு தான் வந்துச்சு. தாத்தா தொழில தாத்தாவை ஆரம்பிச்ச கடையை பேர நிர்வாகம் பண்றது போல வாரிசு அரசியல் என்று யார் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அரசியல் அமைப்பும் வாரிசு அரசியலாகத்தான் இருக்கிறது. நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இருக்கிறது. வாரிசு அரசியல் இவருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் மிகவும் மதிக்கத்தக்க எழுத்துலக பிரம்மா சோ ஐயா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒன்று சொன்னாங்க. ஸ்டாலின் கண்டிப்பாக வாரிசு அரசியல்வாதி இல்லை. அவருடைய துக்ளக்ல அந்த காலத்தில் பரபரப்பாக துக்ளக் விற்ற போது சோ ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஸ்டாலின் அவர்கள் அடிபட்டு மிதிபட்டு கட்சியின் இளம் தொண்டனாக இருந்து அந்த கட்சிக்கு இளைஞரணி அமைப்புகளை உருவாக்கி வந்திருக்கிறாரு. மற்றவங்களை சொல்ற மாதிரி திணிக்கப்பட்ட தலைவர் அவர் அல்ல. ஆகவே ஸ்டாலினுக்கு வாரிசு அரசியல் பொருந்தாதுன்னு சொன்னார். அதே போலதான் வாரிசு அரசியல் என்பது இப்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு, அவருடைய கட்சியில் அவரை இன்றைக்கு எதிர்ப்பவர்கள் 0.1% கூட கிடையாது. அவர்கள் அனைவரும் முழு மனதாக அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியை நீடித்து நடத்துவார் என்கின்ற எதிர்பார்ப்போடு தொண்டர்கள் அவரிடம் இருக்கிறார்கள். அது நிச்சயமாக பலிக்கக்கூடிய மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே ஜோதிட ரீதியாக நீண்ட நாட்கள் கேட்டு வந்த என்னுடைய மாணவர்கள் கேட்டு வந்த அத்தனை அமைப்பும் சந்திராதியோகத்திற்கு உதாரணமாக சொல்லிடலாமா? அடிக்கடி சந்திராதியோகத்தை சொல்றேன்னா, பௌர்ணமிக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும். சரி, ஏன் அவர் சினிமாவில் நடிச்சார்? புதன் தான் சினிமாவில் நடிச்சார். புதன் இவருடைய அமைப்பில் சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு இப்போ புதன் தான் காரகத்துவம்ன்றதையும் அடிக்கடி சொல்லிட்டு வர. அப்போ அந்த புதனுடைய காரகத்துவ அமைப்பின் அடிப்படையிலேயே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருக்கு அந்த சினிமா அமைப்புகள் வந்தன. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சினிமா அமைப்புகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆயினும் அரசியலில் மிகப்பெரிய உயர்நிலையை ஒரு காலத்தில், அந்த நான் சொன்ன சில காலகட்டங்களில், ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதக விளக்கத்தை இப்போது பார்த்தோம். இவருக்கு நேராக இருக்கக்கூடிய, இவரை அரசியலில் எதிர்க்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை, இவருக்கு நேரெதிராக எதிர்த்துருவமாக இருக்கக்கூடியவருடைய ஜாதகத்தையும் இதே போன்ற அமைப்பில் இன்னும் சில நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள கூட விளக்க முடியுமான்னு பார்க்குறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.